அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நான் பிரம்மஸ்ரீ பால பத்மநாத சர்மா, வேத உபாசகர், வேத ஆகம விற்பன்னர், திகிவிலை ஆஞ்சநேயன் ஆலயத்தினுடைய பகுதி நேர சிவாச்சாரியாராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நவராத்திரி தினம் படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்று தொழிலும் இயங்காமல் இருக்கின்ற காலமாகும். இந்த நவராத்திரி தினத்திலே கலசம் வைப்பது, துர்கை லட்சுமி சரஸ்வதி மூன்று தெய்வங்களும் தங்களை ஆதிபராசக்தி சுரூபமாக்கிக் கொள்வதற்காகவே கலசம் என்கின்ற புனிதமான கலசத்தை வைத்து அதனைத் தொடர்ந்து குழு வைத்த இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில்கள் நடைபெறாமல் இருக்கின்ற பொழுது உலகம் எங்குமே இசையாமல் அசையாமல் இருப்பதற்காகத்தான் குழு வைக்கப்படுகின்றது. குழு, இந்த குழு என்பது சிவபெருமானிடமிருந்து துர்க்கையும் பார்வதி, மகாவிஷ்ணுவிடமிருந்து மகாலட்சுமி, பிரம்மதேவனிடமிருந்து சரஸ்வதி, இந்த மூன்று தெய்வங்களும் மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக தங்களை ஒன்றாக ஆதிபராசக்தியாக்கிக் கொள்வதற்காக தவம் இருக்கின்ற பொழுது குழு ஒன்பது தினங்கள், எங்களுக்கு இங்கே ஒன்பது படிகள் வைக்கப்பட வேண்டும், ஒன்பது தினங்களை குறிப்பதாகும். குழு வைப்பதற்கு எப்பொழுதுமே நாங்கள் சுப நேரம் சுப நாள் பார்க்கப்பட வேண்டும். ஆனால் குழு பூமிகள் வேண்டுவதற்கோ, குழு சம்பந்தப்பட்ட எந்த விதமான பொருட்களையும் நாங்கள் கிரகிப்பதற்கோ அதற்கான சுப நேரம் பார்க்க தேவை இல்லை. அப்படியான சாஸ்திர விதிகளுக்குள்ளேயே குழு வைத்தால் அல்லது குழு வைக்கின்ற பொழுது பல சம்பிரதாயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய தாற்பயத்துக்குள்ளே இருக்கின்றோம். அதாவது வீட்டிலே நாங்கள் யாவரும் மரக்கறிவு வகைகள், அதாவது சைவ உணவுகளை தவிர்ந்த ஏனைய உணவுகள் சாப்பிட முடியாது. இப்படியான பல சம்பிரதாயங்கள், பல கட்டளைகள் எங்களுக்கு கடைபிடிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். அகண்ட தீபம், இந்த பஞ்சபூதங்களிலே எங்களுடைய பஞ்சபூதங்களையும் ஒன்றாக இயக்குவது எவரெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இமயமலை. இமயமலை ஒன்றுதான் சூரியனுடைய உதித்தலையும் மறைதலையும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். இந்த பஞ்சபூதங்களிலே நிலம், நீர், காற்று, அக்னி, வாயு, அதிலே இந்த அக்னி, அக்னி மட்டும்தான் சுடராக ஒளிந்து எல்லா இடமும் தன்னை வெளிச்சப்படுத்திக் கொண்டு இருக்கின்றது. அப்படியான நேரத்திலே ஒன்பது தினங்களும் நாங்கள் அந்த விளக்கை அணைய விடாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு அகண்ட தீபம் என்று சொல்லப்படுகின்ற விளக்கினை ஏற்றி, அது அகல் தீபம் என்பது தான் பிற்காலத்தில் அகண்ட தீபமாக வரையறைப்படுத்தப்பட்டுவிட்டது. கலசம் வைக்கின்ற பொழுது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அந்த கலசம் வந்து ஆதிபராசக்தியினுடைய சுரூபம். அந்த கலசம் வைக்கின்ற பொழுது நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியவை ஐந்து அல்லது ஏழு என்ற ஒற்றைப்படையிலே மாவிலைகள் இருக்க வேண்டும். இரண்டாவது, நரம்புகள் தெரிகின்ற வண்ணம் அந்த தேங்காய் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். குடம், குடம் ஆனது இங்கே நாங்கள் பல பேர் பல நேரங்களிலே செம்பு என்று சொல்லப்படுகின்ற சிறிய பாத்திரத்திலே கும்பங்கள் வைக்கப்படுகின்றோம். ஆனால் பூரண கும்பம், பூரணம் பெற்ற ஒரு கும்பமானது குடத்தினால், குடத்திலே நூல்களினால் முப்புரி நூல் தரித்த குடத்திலே ஐந்து ஏழு என்ற ஒற்றைப்படையிலே மாவிலை வைக்கப்பட்டு, அதற்கு வஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற உடுபுடவைகள் தரிக்கப்பட்டு அப்படி வைக்கப்படுகின்றது தான் பூரண கலச கும்பமாகும். அந்த கும்பம் வைக்கின்ற பொழுது நாங்கள் கட்டாயம் கவனிக்கப்பட வேண்டும், அந்த கும்பத்தை சுற்றிலும் நவதானியம் என்று சொல்லப்படுகின்ற நவ பாளிகைகள் முளைக்கப்பட வேண்டும். நவராத்திரி விரதம் எங்களுடைய விரதங்களிலே மிக கடுமையானதும் அதிபரிபூரணமானதும் இந்த நவராத்திரி விரதம். உடல் தைரியம், மனத்தைரியம் பெறுவதற்கு முதல் மூன்று தினங்கள் நாங்கள் துர்க்கையை வழிபடுகின்றோம். செல்வம் பெருக வேண்டும், எங்களுடைய இல்லத்திலும் வியாபாரத்திலும் எங்களுடைய தேசத்திலும் அகில உலகத்திலும் செல்வம் பெறுவதற்காக அடுத்த மூன்று தினங்கள் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்கின்றோம். கடைசி மூன்று தினங்கள் கல்வி செல்வமானது, ஆயக்கலைகளையும் பெற்று, ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினைகளையும் பெற்றுக் கொள்வதற்காக இந்த கல்வி செல்வம் என்று சொல்லப்படுகின்ற சரஸ்வதியினுடைய அருளாசியை பெறுவதற்கு ஒன்பது தினங்கள் மூன்று தினங்களாக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பிரிக்கப்பட்டு நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. கடைபிடிக்க வேண்டியவை, முதலாவது தூய்மை, மற்றும் எங்களை நாங்கள் தெய்வத்தோடு ஐக்கியப்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவது முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், பொதுவாக பெண்கள் தங்களுடைய முடியாமை அல்லது இயலாமை நாட்களில் அந்த கொழு அல்லது கலசம் வைக்கப்பட்டிருக்கின்ற
இடத்துக்கு அண்மையாக செல்ல முடியாது. அதனை தொடர்ந்து மட்டுமல்லாது வீட்டுக்குள்ளேயே பொதுவாக கலசம் அல்லது குழு வைக்கப்பட்டால் நாங்கள் விருந்தினர்களை அழைத்து விருந்தினருக்கு உபசாரங்கள் எல்லாம் கொடுத்து 9 தினங்களுக்கும் அந்த தெய்வங்களுக்கு விருப்பப்பட்ட இனிப்பு பண்டங்கள் உணவுப் பொருள்கள் படைத்து அதை எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டு உண்ண வேண்டும். அது மட்டுமல்லாது முடிந்தவரை எங்களால் இயலுமான வரை மாமிச உணவுகளை தவிர்க்கப்படுவது நல்லது. நவராத்திரி 9 தினங்கள் அந்த பேர்லேயே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அந்த பூஜைகள் வந்து இரவுல தான் நடைபெற வேண்டும். மாலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 8:30-9 மணியோட நிறுத்தி கொள்ளப்பட வேண்டும். அந்த நேரம்தான் எங்களுடைய கலை நிகழ்ச்சிகள், கலை உணர்வுகள் கொண்ட பாரம்பரியமானவற்றை நாங்கள் பரிசோதிப்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாது இந்த நவராத்திரி 9 தினங்களும் 9 தெய்வமாக துர்கை 3 பிரிக்கப்படும், சரஸ்வதி மகாலட்சுமி 3 பிரிக்கப்பட்டு 9 தினங்களுக்கும் விருப்பத்துக்குரிய உணவுகளை படைக்கப்பட்டு அன்றைய தினங்கள் எல்லா சுமங்கலிகளும் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க வேண்டும் என்றும், கன்னிகள் உசித காலத்திலே நல்ல மாங்கல்ய பெறுவர்கள் பெற வேண்டும் என்றும், மாணவ மாணவிகள் பரீட்சை எழுதுகின்ற மாணவ மாணவிகள் பரீட்சையிலே நல்ல பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்வதை இந்த நவராத்திரியினுடைய அதிசிறப்பு அம்சமாகும். ஆங்கிலேயர்கள் எங்களுடைய இந்து மதத்திலே தான் நாங்கள் தெய்வங்களுக்கு பல பெயர்களை வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஆங்கிலேயர் மட்டும் 3 வார்த்தைகளிலே அதை முடித்து விட்டார். ஜி என்பது படைத்தல் தொழில், அதாவது ஜெனரேட்டிங். ஓ என்பது காத்தல் தொழில், ஆபரேட்டிங். டி என்பது டிஸ்ட்ராயிங், அழித்தல் தொழில். இந்த 3 தொழில்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த 3 தெய்வங்களும் தங்களுடைய கணவனை பிரிந்து ஆதிபராசக்தி சுரூபமாக தன்னை வடிவமைத்து மகிஷாசுரன் என்கின்ற வரமெல்லாம் பெற்ற ஒரு அசுரனை அழிப்பதற்காக தோன்றப்பட்ட விரதங்களின் முக்கியத்துவமானது நவராத்திரி விரதமாகும். இந்த நவராத்திரி விரதம் அனைவருக்கும் எல்லா விதமான செல்வங்களையும் தர வேண்டும். மனத்தைரியம், உடல் தைரியம், கல்வி, எல்லா முன்னேற்றங்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்.